ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வரதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அப்படி டெய்லி நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சிக்கு அப்புறமா நாம சில விஷயங்களை செய்ய தவறுனா என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அது மாதிரி நீங்கள் டெய்லி உடற்பயிற்சி செய்யும்போது திடீர்னு ஒரு சில காரணங்களால் உடற்பயிற்சி செய்கிறது தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது எல்லாமே வீணாயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, உடற்பயிற்சிக்கு அப்புறமா மறுநாள் மறுபடியும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு உடலுக்கு போதிய ஓய்வு வந்து தேவைப்படும். அந்த மாதிரியான ஓய்வு கிடைக்காம தொடர்ந்து நீங்கள் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா உடலில் பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் செய்யணுன்றதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சவொடனே உடலை ரிலாக்ஸ் அடையக்கூடிய உடற்பயிற்சியில் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி செய்கிறதால கடுமையான உடற்பயிற்சி போது அதிகமான ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் இதய துடிப்பு எல்லாமே சாதாரண நிலைக்கு வந்து இதனால தீவிரமான பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உடனே உடைகளை மாத்தி ஆகணும். ஏன்னா உடற்பயிற்சின் போது அதிகமாக வேர்க்கும், உங்களோட ட்ரெஸ்ல வந்து பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் அதிக அளவில் இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கிறதால உங்களுக்கு சருமத்தில் ஏதாவது நோய் தொற்றுகளோ இல்லை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதனால நீங்கள் உடற்பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக மாத்தி ஆகணும். சிலர் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சோடனே குளிக்கணும்னு நினைப்பாங்க. உடனே குளிக்கிறத விட கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. வெறும் உடையை மட்டும் மாத்தினா போதுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சருமத்தில் வேர்வை வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால பாக்டீரியோட வளர்ச்சிக்கு நாமளே வழிவகுக்கிறோம் கூட சொல்லலாம். அதனால உடற்பயிற்சிக்கு அப்புறமா குளிக்கிறதுன்றது தான் ரொம்பவே நல்லது. அதே போல உடற்பயிற்சிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து தண்ணியை குடிக்க மாட்டாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. உடற்பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். உடற்பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய காயங்களை வந்து சீராக்கிறதுக்கு, உடல் தசைகள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுன்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால உடற்பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. இதனால உடல் வந்து உங்களோட பழைய நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து நீங்கள் சரியாக தூங்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட உடலுக்கும் தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காமே போயிடும். அதனால நீங்க நல்லா உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அன்னைக்கு இரவு வந்து ரொம்பவே நல்லா தூங்கி ஆகணும். அதனால உங்களோட உடல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்த நாள் நீங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும். உடற்பயிற்சி செய்யும்போது உங்களோட தசைகள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும். அது வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையான ஆற்றலை பெறணும்னா நல்ல தூக்கம்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால நல்ல நிம்மதியான தூக்கத்தை கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.